தண்ணி மட்டும் ஊத்தாதீங்க. Hello friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன மாமி ரெசிபி? ஹாய் மா, இன்னைக்கு டிஃபரண்ட் ஸ்டைல்ல ஒரு ஸ்வீட் செய்ய போறமா. அதுக்கு பேர் வந்து மால்கோவான்னு சொல்லுவாங்க. வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 250 கிராம். சக்கரை 250 கிராம். ஒரு பாக்கெட் பால் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 லிட்டர் பாக்கெட். 1/2 லிட்டர் பாக்கெட். கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம். இது வந்து நட்ஸ் கொஞ்சம் மேலே போடுறதுக்கு. இவ்வளவுதாம்மா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். pan வச்சுக்கோங்க. இதுல இந்த 1/2 லிட்டர் பால் ஊத்தி இத நல்லா பால் காய வைக்கணும். பால் காயட்டும். அதுக்குள்ள நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இது நல்லா சக்கரை கரையட்டும். ஒரு கம்மி பதம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்மி பதம் வரைக்கும் கரையட்டும். ஒரு பிஞ்ச் salt போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த இனிப்பு நமக்கு டேஸ்ட் நல்லா தெரியும். பாருங்க பால் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்டவ் சிம் வெச்சுக்கோங்க. இது நல்ல திக்கா ஆகணுமா மாமி இல்ல காஞ்சா போடுமா? கொஞ்சம் திக்கா ஆகணும். கொஞ்சம் இதல நம்ம தண்ணியே ஊத்தல. அரை பாக்கெட் பால் இந்த ஒரு கப் மாவுக்கு சரியா போடும். நல்ல சிம்ல வெச்சிட்டு நல்ல அப்படியே கலக்கி விட்டுட்டே இருங்க. நல்ல திக்காயிட் வருதுல மாமி. இன்னும் கொஞ்சம் திக்கா ஆகணுமா? இதெல்லாம் அப்படியே ஓரத்துல இருக்கதெல்லாம் அப்படியே தள்ளி ரெடி ஆயிடுச்சு மாமி. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சுமா? இந்த அளவுக்கு வந்தா போதும். இந்த திக்னஸ் இருந்தா போதும். நம்ம ஜாமூனுக்கு பண்ற அடுத்த ஸ்டேஜ் ஜாமூனுக்கு நீங்க பண்றதை விட ஒரு கம்பி பதன்றதை விட ஜாமூனுக்கு பண்றதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இவ்வளவு திக்கு வந்தா போதும். ஜாமூன் மைதா கூட கொஞ்சம் தண்ணியா எடுத்து அப்படியே டிராப் டிராப்பா விழும். அந்த மாதிரி இந்த மாதிரி விழுற ஸ்டேஜ் பார்த்து. ஓகே ஓகே. இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் அதில் போட்டுட்டு ஏலக்காய் பவுடர் போட்ட பிறகு ஆஃப் பண்ணிடலாம். போட்டுட்டு இன்னும் இப்போ வந்து ஆப்ஷனல் இருந்துச்சுன்னா போடலாம். ஒரு பிஞ்சு போட்டால் போதும். அவ்வளோதாம. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அதுக்குள்ளேயே பால் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ போதும்மா. அந்த பால் இது பண்ணது ஏடு பாருங்கள். நல்லா மேலே எவ்வளோ ஏடு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஏடு வந்தால் போதும். இப்போ நம்ம இது வரைக்கும் ஊற்றணும் பால். கொஞ்சம் கால் வாசி கம்மியாக இருக்கு. அந்த அளவுக்கு இதில் தான் இந்த மைதாவை போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஓகே. பால் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபேனுக்கு காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஏன்னா ரொம்ப சூடில் கலக்கினா சரி வராது. எவ்வளோ இது ஏடு வந்திருக்கு பாருங்க. நல்லா ஆறணுமா மாமி இல்லை ஒரு கொஞ்சம் வித விதப்பில் கலக்கலாமா? இல்லை நல்லா ஆறட்டும். ஓகே. நல்லா ஆறும். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னமே சும்மா. இப்போ இந்த மைதா மாவு ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. கொஞ்சமா போட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கலந்துக்கோங்க. கட்டி ஆகாம கலக்க கட்டி இல்லாம கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணணுமா மாமி? ஆமாமா. இப்போ பாருங்கம்மா மாவு இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. எனக்கு அந்த பால் கரெக்டாக சரியாக போச்சு. இந்த பாலுக்கு இந்த மாவுக்கு எல்லாம் கரெக்டாக போச்சு. இப்போது ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சால்ட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் ஆப்ப சோட்டா மாவில் அந்த மாதிரி அது பேக்கிங் சோடா எதுனா போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். அதோட கன்சிஸ்டன்சி காட்டுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் பார்ப்போம். நீங்கள் அந்த மாவுக்கு சப்போஸ் பால் பத்தலைன்னா கூட வீட்டில் இருக்கிற பாலோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்து கடைசி நேரத்தில் பத்தலைன்னா நம்மளுக்கு சரியாக போச்சு. அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் பால் தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க. இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுட்டு எண்ணெய் அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாவு கரைச்சமா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கணுமா? ஆமாம் ஆமாம். ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கணும். ஓகே. இப்போ ஒரு கரண்டி மாவு இப்படி எடுங்க. இப்படி எடுத்துகிட்டு அப்படியே ஊற்றுங்க. அதுவே நல்லா பறந்து போயிடும். நம்ம வந்து குத்தி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அதுவே நல்லா பரவலாக போயிடும். அதுவே நல்லா ரவுண்ட் ஷேப் ரவுண்ட் ஷேப் ஆகிடும்.
கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பாத்து ஊத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போடுங்க இது ஏனா மாவு கொஞ்சம் உப்பி வரும் அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒண்ணொண்ணா போட்டு எடுக்கணுமா மாமே ஆமாமா ஒண்ணொண்ணா தான் போட்டு எடுக்கணும் அப்படி சப்பையா எடுக்கணுமே இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் புழிஞ்சுக்கோங்க எண்ணெய் நிறைய இருக்கிற மாதிரி ஆயிடும் அதனால இப்படி கொஞ்சம் புழிஞ்சிட்டீங்கன்னா அந்த எக்ஸஸ் எண்ணெய் எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்க அதனால கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு செஞ்சதை இந்த சுகர் சிரப்பில் போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு பக்கம் டீப் பண்ணுற மாதிரி நல்லா கொஞ்சம் அமுத்தி விட்டுருங்க திருப்பி விடணும் ஆ திருப்பி போட்டுருங்க ஒரு சைடு திருப்பி ஆச்சு இன்னொரு சைடு அது கொஞ்சம் நேரம் இன்னொன்று போடுற வரைக்கும் அது கொஞ்சம் ஊற ஆயிடுச்சு அதையும் அதே மாதிரி எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் இப்படி எடுத்துருங்க சிரப்பில் நல்லா ரெண்டு சைடு டிப் பண்ணிவிடுங்க டிப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் இப்படி ஓரமாக சாய்ச்சிங்கன்னா இருக்கிற சிரப்பு கொஞ்சம் வடிஞ்சிடும் இந்த சூட்டுலயே இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறது கொஞ்சமா வச்சிருங்க ஏன்னா அப்படியே அந்த சிரப்புல அப்படியே புடிச்சுக்கும் எல்லாம் சூப்பர் அவ்வளவுதான் மாமே அவ்வளவுதான் செம்ம ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு மால்புவா ஃபைனல் டச் வித் கொஞ்சோண்டு குங்குமப்பூ வாவ் பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மால்பூவா ரெடி ஆயிடுச்சு ப்ராசஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு செய்யுங்க எதையும் மிஸ் அவுட் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் மால்பூவா ரெடி ஆகும் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ரெசிபியோட சீக்கிரம் நாங்கள் உங்களை பார்க்குறோம் டில் தென் பை பை டேக் கேர் ஃப்ரம் பெஸ்ட் குக் அம்மா டாடா ஸ்வீட் எடுக்கொண்டாடு பாய் மா டேக் கேர்